திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு மாநாடுகள் இந்த திருச்சிகளை நடைபெற்றிருக்கிறது வணிகர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் நிதிக்காக நிதி உதவி வழங்கியிருக்கக்கூடிய வணிகர்களை உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாநாட்டிற்கு நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான காரணம் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் இந்த மாநாட்டை பயன்படுத்தி கொள்ள வந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பொதுவா சட்டமன்றம் நடைபெறுகிற நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற நிலையில் நான் இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்வதை தவிர்த்து விடுவது உண்டு இருந்தாலும் இன்று காலையிலே நான் சட்டமன்றத்திற்கு சென்று கேள்வி நிற நிகழ்ச்சிகளை பங்கேற்று அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து இந்த மாநாட்டிற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் அதற்கு முழு காரணம் உங்கள் தலைவர் விக்ரமராஜா அவர்கள்தான் அவர் எதை சொன்னாலும் நான் எதுவும் மறுத்து பேசாமல் அது அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை பழக்கத்தை இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு காலமாக நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவர் பேசினார் பேசி முடித்ததற்கு பிறகு என் அருகிலே வந்து உட்கார்ந்து எப்படி பேசினேன் என்று கேட்டார் உணர்ச்சியோடு பேசுனீங்க நீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் உடனே சொன்னார் உணர்ச்சி அல்ல உண்மையே பேசினேன் என்று சொன்னார் அதுதான் விக்ரமராஜா அவருடைய அன்புக்கு நான் எப்பவும் இப்பல்ல எப்பவும் கட்டுப்பட்டவன் தான் எனவே அவருடைய அன்பான அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு எங்கள் எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருப்பது உள்ளபடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய விக்ரமராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் சொன்னார் ஆட்சி பொறுப்பேற்றப்போ என்னுடைய தலைமையில் அந்த ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அப்போ கொரோனா என்ற ஒரு கொடூரமான தொற்று நோய் நாடு முழுவதும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த கொரோனா என்ற அந்த தொற்று நோய் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்ட நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் நிதி திரட்டி அது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக முதலமைச்சர் நிவாரண நிதி வசூலிக்கப்பட்டது அப்படி வசூலிக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் வணிகர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நிதி உதவி வழங்கினார் கொரோனா காலத்தில் ஊரடங்கு கடைகளை திறக்க முடியாத ஒரு கொடுமை அந்த சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்திலும் முதலமைச்சர் நிதிக்காக நிதி உதவி வழங்கியிருக்கக்கூடிய வணிகர்களை உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாநாட்டிற்கு நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான காரணம் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறேன் இந்த தாராள மனப்பான்மை தொடரணும் உங்களுக்கு அடுத்தது திரட்ட ஆரம்பிச்சாச்சு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய தமிழகத்தின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் உதவி செய்வதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம் கொரோனா காலத்தில் அது முதலாக அந்த கொரோனா என்ற அந்த கொடிய நோய் தமிழ் நாட்டிலே பரவி நேரத்தில் அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அல்ல ஆனால் ஆளுங்கட்சி என்னென்ன படைகள் எல்லாம் செய்யணுமோ அந்த பணியை எதிர்கட்சியாக இருந்த போதே நாங்கள் செஞ்சோம் என்பது நாட்டுக்கு நல்லா தெரியும் ஒன்றிணைவோம் வா என்ற தலைப்பில் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை நம்மால் ஆன அத்தனை உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் என்பது வரலாறு திருச்சின்னா தலைவர் கலைஞர்கள் அடிக்கடி சொல்வார்கள் தீரர்கள் கோட்டம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு மாநாடுகள் இந்த திருச்சிகளை நடைபெற்றிருக்கிறது திருச்சின்னா திமுகவுக்கு ஒரு திருப்பு போன அது மாதிரி இன்னைக்கு திருச்சியில வணிகர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதி மே ஐந்தாம் தேதி இந்த தேதியின் பின்னால் வணிகர்களுக்கான உங்களுடைய வரலாறு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசு நுழைவு வரி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தியது அதை எதிர்த்து முதல் முதலில் சேலத்தில் மிகப்பெரிய அளவில் வணிகர்களை ஒன்று திரட்டி மேற்குறிப்பிட்ட வரிகளை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் சேலம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது அதற்கு பின்னால் அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே வணிகர்களுடைய போராட்டங்கள் அதை நடத்தி காட்டினார்கள் அதற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஊர்வலமும் நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தம் பகுதிகளை கண்டன மாநாடும் நடத்தப்பட்டது அப்பொழுது போராட்டத்தில் காவல்துறையினரால் வணிகர்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க அப்போது அதிமுக அரசை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் தமிழக வணிகர்கள் போராட்டங்கள் ரயில் மறியல் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள் அப்படி கைது செய்யப்பட்ட மே தேதி அப்படி சிறை வைக்கப்பட்ட நாளை வணிகர் தினமாக இன்றைக்கு நீங்க கொண்டாடி கொண்டிருக்கீங்க இப்போது நடப்பது திமுக ஆட்சி மன்னிக்கணும் நம்மாட்சி ஆட்சி எனவே இந்த மே ஐந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த மாநாட்டின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது வணிகளுடைய நலனை பேணக்கூடிய ஆட்சியாகத்தான் எப்பவுமே இருந்திருக்கு அப்படித்தான் இருக்கும் வணிகவரத்துறையின் ஒரு துறையை செயல்பட்டுக் கொண்டிருக்கு வணிகவரி துறையானது அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் நான்கில் மூன்று பங்கை பங்க தரக்கூடிய ஒரு முக்கிய துறையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது வணிகளுடைய நலன் காக்கப்பட்டால்தான் அரசுக்கு வரக்கூடிய வருவாயினுடைய நலனும் காக்கப்படும் என்ற அந்த செய்தியை நான் உடற்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் ஆட்சி பொறுப்பேற்று அனைத்து காலகட்டத்திலும் வணிகளுடைய நலனை காப்பதில் மிகவும் அக்கறை கொண்ட அரசாக செயல்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்க கடந்த தேர்தல் அறிக்கையில் வணிகருடைய நலனை காப்பதற்காக வணிக நலன வாரியம் சீரமைக்கப்பட்டு அதனால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே புதிய நலத்திட்ட உதவிகள் வணிக நல வாரியத்தால் வணிக பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு வணிக நல வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கிவர நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் அந்த வாரியமே உருவாக்கப்பட்டுச்சு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வணிக நல வாரியத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குடும்ப நல உதவி தொகை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுச்சு இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த இருபத்தையாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது பெண் உறுப்பினர்களுக்கு கருப்பெயர்வை சிகிச்சைக்கு இருபதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது உறுப்பினருடைய வாரிசுகளுக்கு கல்லூரி படிப்பிற்கு முன்னர் வழங்கப்பட்டு வந்த வருடாந்திர கல்வி உதவித்தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது நிலைவுற்ற வியாபாரிகளுக்கு கூட்டுறவு தொழில் கூடங்களில் தயார் செய்யப்படக்கூடிய பெட்டி அல்லது மூன்று சக்கர மிதிவண்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவது வணிக நல வாரியத்தில் இதுவரை பதிவு செய்துள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஒன்று இந்த வாரியத்தினுடைய நலத்திட்டங்கள் வாயிலாக முப்பத்தொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உறுப்பினர்கள் பயனடைந்த இணைய வழி மூலமாகவே உறுப்பினர்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களால் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தொடங்கி வைக்கப்பட்டது பேரிடர் காலங்களில் சிறு குறு வணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தில் பதிவு பெற்று முதல் அளவு நாற்பது லட்சம் ரூபாய்க்குட்பட்ட சிறு வணிகர்கள் பற்றிய சட்டத்திற்கு பதிவு பெறாத குறு வணிகர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கவும் அதற்கான தொகை ஐநூறு ரூபாய் செலுத்துவதில் இருந்து பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினான்கு இருபத்தி ஒன்று வரையிலான மூன்று மாத காலத்திற்கு விலக்களிக்கப்பட்டது இச்சலுகையை முப்பத்தொரு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கால நீடிப்பு செய்து உத்தரவிட்டவன் நான் தான் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு வணிகர்கள் புதிதாக தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செஞ்சிருக்கிறாங்க நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய முன்பு வணிகர்களை அழைத்து பேசி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற நடைமுறையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் என்றால் நம்மை ஆளாக்கிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதை பின்பற்றி தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் முன்பு வணிகர்களுடைய கருத்தை கேட்டதுதான் கேட்டு அதற்கு பிறகு நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று இந்த மாநாட்டில் நான் பெருமையோடு பங்கேற்க வந்திருக்கிறேன் ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில சிரமங்கள் குறித்து வணிகர்கள் அப்போது எடுத்துரைத்தனர் உள்நாட்டு வணிகத்தில் உள்ள வரி சிரமங்கள் குறித்த வணிகருடைய கருத்துக்கள் அவ்வப்போது பெறப்பட்டு ஜிஎஸ்டி மாமன்றத்திற்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன ஜிஎஸ்டி இணை சேவைகள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிற காரணத்தால் தமிழிலும் அவை தரப்படணும் அப்படின்னு வணிகர்கள் பெருவாரியாக கோரிக்கை வச்சாங்க நம்முடைய கழக அரசு அந்த கோரிக்கை ஏற்று ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படலான்னு இன்றைக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம் விரைவில் ஜிஎஸ்டி சேவைகள் தமிழிலும் வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை தொடர்ந்து நம்முடைய அரசு வலியுறுத்தும் வற்புறுத்தும் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் கீழ் படிவம் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான இணை வழி மூலமாக தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீட்டித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு வரி கைவிடுதல் ஆய்வுக்குழு துவக்கப்பட்டு மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டு அறுபத்தி ஆறு வரி கைவிடுதல் முன்மொழிகள் பரிசீலிக்கப்பட்டு அறுபத்தைந்து இனங்களில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு வணிக வரி ஆணையரின் தலைமையில் மாநில அளவிலான வரி செலுத்துவோர் ஆலோசனை குழு மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் மாவட்ட அளவிலான வரி செலுத்துவோர் ஆலோசனை குழுவும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு வணிக நட்புறவான சமாதான திட்டம் பத்து ஆகிய ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஒரு அமுலுக்கு வந்த பின்னர் இத்தகைய வரிச்சலுகைகளை மாநில அரசுகள் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் இந்த வரி விதிப்பு முறைகளை வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஜிஎஸ்டி மன்றத்தில் எதிர்த்தும் மாற்றி அமைச்சோம் வணிகர்கள் நலன் காப்பதில் நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் முன்னணியில் இருந்து வருகிறது உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை வணிகர்களுக்கு எந்தவித தொல்லை இருக்கக்கூடாது இந்த மாநாட்டிற்கு நான் வருவதற்கு முன்பு தமிழக காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவரிடத்தில் ஆலோசனை செஞ்சேன் அதன் விளைவாக சில வாரங்களுக்கு முன்பு நான் அறிமுகம் செஞ்சு வச்ச காவல் உதவி செயலிகள் வணிகர்கள் உதவி என்ற ஒரு புதிய பகுதியும் அதில் சேர்க்கப்படும் என்ற நல்ல செய்தியை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணிகர்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்க நேரிட்டால் செயலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த புதிய பகுதியில் காவல்துறையினுடைய உதவியை நீங்கள் கோரலாம் உடனடியாக ரோந்து வாகன காவலர்கள் விரைந்து வந்து தகராறு சேவைகள் மீது தக்க நடவடிக்கை நிச்சயமாக உறுதியாக எடுப்பார்கள் வணிகர்களை பாதுகாக்க இந்த வசதியை இன்னும் ஓரிரு வாரத்தில் துவங்க போகிறது என்ற அந்த செய்தியும் நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய தலைமைகளை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வணிக நல வாரியத்தில் செயல்பாடுகளை மேம்படுத்த உங்களிடம் புதிய உறுப்பினர்களை நியமிக்க இருக்கிறேன் இதனால வாரியத்திற்கு ஒரு புத்துயிர் ஊட்டப்பட்டு அனைத்து நலத்திட்டப் பணிகளும் முடுக்கிவிடப்படும் வணிக நல வாரியத்தின் மூலமாக இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய உறுப்பினர்கள் இறப்புக்கான குடும்ப நல இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் தீ விபத்துக்களில் பாதிக்கப்படும் வணிகளுக்கான உடனடி இழப்பீடு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளின் கடைகள் மற்ற வணிக இடங்களில் நிலவி வரக்கூடிய வாடகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கொள்கை வழிமுறைகளை வகுக்க நகராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் ஒரு வழிகாட்டுக் குழு ஒன்று அமைக்கப்படும் தற்போது வணிக நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வணிக உரிமை எடுக்கப்பட வேண்டும் அந்த நிலையை மாற்றி மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவர்கள் உரிமை எடுப்பதற்கான திருத்தங்கள் கொண்டு வரப்படும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு இனிமேல் காவல்துறையுடைய உரிமம் தேவையில்லை பாலங்களோ மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெறுகிற நேரத்தில் அதனால் பாதிக்கப்பட்டு கடைகளை இழக்கக்கூடிய வணிகர்களுக்கு அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக வாடகை கடைகளை வழங்குவதில் நிச்சயமாக உறுதியாக முன்னுரிமை வழங்கப்படும் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய அரசு என்பது நான் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசுகிற சொன்னேன் ஏதேதோ சொல்லி களங்கத்தை ஏற்படுத்த யாரோ திட்டமிடுகிறார்கள் அது நிச்சயம் பலிக்காது காரணம் இது பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி கலைஞர் ஆட்சி ஒரே வரையில் சொல்லணும்னா திராவிட மாடலில் நடைபெறக்கூடிய ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த இலக்கை நோக்கிய அரசாக சமூக வளர்ச்சி கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் ஒரே நேரத்தில் வளர்ச்சியை எட்ட நினைக்கக்கூடிய அரசு இது இது வணிக மாநாடு என்கிற காரணத்தால் பொருளாதார வளர்ச்சி குறித்து மட்டும் சில விரிவாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் பெரிய பெரிய நிறுவனங்கள் வளர்வதை மட்டுமே பொருளாதார வளர்ச்சியாக நாங்கள் நினைக்கிறோம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் வளரணும் அதுதான் பொருளாதார வளர்ச்சி அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம் மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வளர்ந்தால் மட்டும் போதாது உங்களை போன்ற சிறுபணிகர்களும் வளரணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியாது தான் திராவிட மாடல் ஆட்சி பெரிய நிறுவனங்கள் தொடங்கி சிறுகடர் வரைக்கும் வளர்ந்தாகணும் வளர்ச்சியை நோக்கியதாக எல்லா தொழில்களும் மாறணும் அதனால் பெரும் தொழிலதிபர்கள் மாநாடு என்றாலும் சிறு நடத்தக்கூடிய மாநாடு என்றாலும் எனக்கு ரெண்டும் ஒன்றுதான் நான் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை பெரிய தொழில்கள் செழிக்கும் போது சிறு தொழில்களும் வரும் சிறு தொழில்கள் காலப்போக்கில பெரு நிறுவனங்கள் ஆகும் எனவே ஒன்றுக்கொன்று எதிரானதல்ல ஒன்றின் வளர்ச்சியில் மற்றொன்றுக்கும் பங்கு உண்டு என்ற அந்த எண்ணத்தோடு வணிக பெருமக்கள் தங்கள் தொழிலில் முனைப்போடு ஈடுபடணும் தொழில் முதலீடுகளை வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் வணிகர்களின் நலன் நிச்சயமாக உறுதியாக பாதுகாக்கப்படும் அந்த அளவுக்கு உற்பத்தி ஆற்றல் மிக்க மாநிலமாக தமிழகம் மாறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை வணிகர்களாகிய நீங்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு பழகக்கூடியவர்கள் நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தமிழக அரசினுடைய பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் தூதுவர்களாக நீங்கள் செயல்படணும் மக்களின் எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அரசுக்கு நீங்கள் ஆலோசனைகளாக சொல்லலாம் அதை கேட்டு செயல்படுத்தி தர நாங்கள் காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நல்ல யோசனைகள் எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதோடு இருக்கக்கூடியவன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்டு பரப்பக்கூடிய அவதூர்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வாழ்க வசவாளர்கள் என்பதுதான் வணிகர் சங்க பேரவை சார்பில் எனக்கு அளிக்கப்பட்ட பாராட்டுக்கள் மகிழ்ச்சியை தந்திருக்கு அதற்கு அனைவருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சு அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாநாட்டினுடைய தலைவர் உங்கள் அமைப்பினுடைய தலைவர் விக்ரமலாஜா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க கலைஞரவர்கள் மாநாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பேசி முடிக்க நடத்தி ஒரு வேண்டுகோளை வைப்பார் வந்திருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக நீங்கள் ஊர் போய் சேரணும் நான் அதைத்தான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று முதலமைச்சராக மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அன்பு சகோதரனாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய விக்கிரமராதா அவர்கள் பல கோரிக்கைகளை அவரே சொன்னார் அவர் என்னை சந்திக்க வருகிற போதெல்லாம் தான் வருவார் அந்த கோரிக்கையோடு வருகிற போதெல்லாம் பக்குவமாக அதை எடுத்து சொல்லுவார் அரசு அதிகாரிகளை அழைத்து உட்கார வச்சு அவரிடத்தில் பேசுகிற போது எப்படி சொன்னால் அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் கொரோனா நேரத்தில் கடையடைப்பு நடத்துகிற நேரத்தில் கடையை மூட வேண்டும் லாக் அவுட் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை தனியாக அழைச்சி கேட்டுக்கிட்டு தான் எந்த முடிவையும் நாங்கள் உண்மை ஆக அவர் சொல்லுகிறார்னா அது உங்களுடைய குரல் ஆக வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய குரலாக அது ஒழிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் அதே அடிப்படையில் இன்றைக்கும் பல கோரிக்கைகள் இந்த மேடையில் வச்சிருக்கிறார் மனுவும் எதை எதை சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு முடிவடை இருக்கிறது கோரிக்கை முடிஞ்ச வரைக்கும் இப்போ எதை அறிவிக்க முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிற ஆனா இன்னும் என்ன மனசு நிறைவடையலை என் மனது எப்போ நிறைவடையும்னா அத்தனை கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போதுதான் என்னுடைய மனது நிறைவடையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏதோ பேச்சுக்காக பேசுகிறான் மேடையில் என்று பேசுகிறான் மாநாட்டில் ஏதோ கைத்தட்டு வாங்க பேசுகிறான்னு நினைச்சிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே ரெண்டே வரி திருக்குறள் போன்று ரெண்டு தலைப்புச் செய்தியை சொல்வார் கலைஞர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு ஆக அவர் வழி நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உங்களால் அந்த பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவன் நான் அதை மறந்துவிட மாட்டேன் ஆகவே நிச்சயம் இன்னும் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமோ சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அதிகாரிகளை அழைச்சி பேசி ஏன் உங்கள் தலைவரையும் மீண்டும் சட் கோட்டைக்கு வரவேற்று பேசி எதாவது தீர்த்து வைக்கப்பட முடியும் அத்தனை கோரிக்கைகளும் உறுதியாக நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நம்பிக்கை எடுத்து சொல்லி இந்த மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்